ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பேபி பேக் இன் பிஸ்னஸில் இருக்க சீசன் 2ல இருக்க எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, க்ளவுட்ஸ்லாம் டார்க்காக இருக்கும், அது இல்லாமல் மின்னல் அடிச்சுட்டு இருக்கும். அப்போ நம்ம டெம்பிள்டனும் பாஸ் பேபியும் பேராஷூட்டில் எதையோ தூக்கிட்டு பறந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது அவங்கள வந்து ஒரு பறவை துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கும், இவங்களும் அதுக்கிட்டருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா வந்துட்டு, நான் தான் ஜூஸ் அப்படின்ட்டு இன்ட்ரப்ட் பண்ணிடுவார். டேட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இமேஜினேஷன்லேருந்து நம்ம பாஸ் பேபியும் டெம்பிள்டனும் அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க. அவங்க அப்பா வந்து, நானும் உங்கள் கூட விளையாட வந்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் டெம்பிள்டனும் பாஸ் பேபியும், இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே தனியாக விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேபியும் டெம்பிள்டனும் மறுபடியும் இன்னொரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதில் என்னென்னா, ரெண்டு பேரும் ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டு இருக்க மாதிரியும், ரெண்டு பேரும் அதில் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணி விளையாண்டுருப்பாங்க. விளையாண்டுருக்கும் போது அதுலேயும் அவங்க அப்பாவுக்கு ஒர்க் வந்தார். வந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டும் இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி பாஸ் பேபியை தூக்கிட்டு, நானும் வர விளையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அப்போ இவங்களாம் சேர்ந்துட்டு, டேட் நாங்கள் விளையாண்டுருக்கோம்ல டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சோகமாயிடுவார். ஒரு புக் எடுத்து பார்ப்பார், அதில் வந்து இவரும் டெம்பிள்டனும் எப்படிலாம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அந்த புக்கை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபீல் பண்ணிட்டு, சரி ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா போயிடுவார். அப்போ நம்ம பாஸ் பேபி சொல்லுவார், இங்கே ஏதோ நடக்குது, இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பார்ப்பார். என்ன நடக்குது அப்படின்னா, புக்கு விழும். அந்த புக்கை எடுத்து பார்த்தா, நீனும் அப்பாவும் இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களா நான் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பாஸ் பேபி கேட்பார். நம்ம டெம்பிள்டன்ட்டு, ஆமாம் நானும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், நாங்கள்லாம் ஃபீல்ட் ட்ரிப்லாம் போவோம் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு, நீ அவர் கூட இல்லாதது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாஸ் பேபி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி, நான் வரத்துக்கு முன்னாடி நீனும் அப்பாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பீங்க, நான் வந்தோடனே நான் ரெண்டு பேர் க்ளோஸ் ஆகிட்டோம், அப்பா அப்போ தனியாகிட்டாரு அப்படின்னு நம்ம பாஸ் பேபி சொல்லுவார். அதுக்கப்புறமேல அவரோட மானிட்டர் எடுத்து பார்ப்பார். மானிட்டர் எடுத்து பார்த்தா தான் தெரியும், சொந்த வீட்டிலே பேபியில் குறைஞ்சிருக்கிறது. இப்படியே இருந்தால் அப்புறம் நம்ம வேலைக்கே ஆப்பு வந்துடும் அப்படின்ட்டு, இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம பாஸ் பேபி வந்து டெம்பிள்டன்ட்டு கேட்பார். டெம்பிள்டன் நிறைய ஐடியா சொல்லுவார், பட் ஆனால் எதுவுமே செட் ஆகாது. நானும் அப்பாவும் இதே மாதிரி ஒரு வெக்கேஷன் போனோம், இது மாதிரி போகலாமா அப்படின்னு நம்ம பாஸ் பேபிட்டு கேட்பாரு. நம்ம பாஸ் பேபி, ஓகே நம்ம போகலாம் இதே மாதிரி அப்படின்றாரு. சேம நான் போயிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம டெம்பிள்டன் வேகமாக ஓடுவார். அப்போ நம்ம பாஸ் பேபிக்கு ஒரு கால் வரும். ஃபோனை பார்த்துட்டு நம்ம ஜிம்போக்கும் ஸ்டேசிக்கும் ஒரு ஃபோனை போட்டுருவார். அவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. வந்தோடனே, இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு எனக்கு அப்படின்றவாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை வந்து அதோட பிளாங்கெட்டை தொலைஞ்சிருச்சு, அது இல்லாமல் அது பார்க்கில் அழுதுகிட்டே இருக்குது. ஸோ அந்த குழந்தை எப்படியாச்சும் நீங்கள் திருப்திப்படுத்தணும், அதோட பிளாங்கெட்டை கொடுத்து இதுக்கு நான் ஜிம்போவை ஒரு ஹெட்டாக நியமிக்கிறேன் அப்படின்றவாரு. நம்ம ஜிம்போக்கு ஒரே குஷி, என்ன பாஸ் வந்து என்ன இந்த இதுக்கு ஒரு இன்சார்ஜாக போட்டார் அப்படின்னு நம்ம ஜிம்போ பாஸ் பேபி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமேல நம்ம பாஸ் பேபியும் டெம்பிள்டனும் வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு ரெடியாக வெளியே வருவாங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா ரெடியாக என்னெல்லாம் பொருள் வேணுமோ எல்லாமே பேக் பண்ணிச்சு ரெடியாக நிற்பார். அப்படியே சீன் மாறுதுன்னு நம்ம ஜிம்போ ஒரே குசியில் பார்க்கில் போய் பயங்கரமாக ஆட்டம் விட்டுருப்பார். நான் தான் இந்த ப்ரோக்ராமை நடத்த போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறமே அந்த குழந்தையை பார்ப்பாங்க. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்கும், இது எப்படியே சால்வ் பண்ணுமே அப்படின்னு நம்ம ஸ்டேஜ் ஜிம்போவும் போவாங்க. அப்புறம் பிளாங்கெட் எங்கடான்னு பார்த்தா காரோட டிக்கியில் தான் மாட்டிட்டு இருக்கும், அதை எப்படியாச்சும் எடுத்தே தீரணுமே அப்படின்ட்டு நம்ம ஜிம்போவும் ஸ்டேஜையும் ஓடுவாங்க. ஓடி போய் நம்ம ஜிம்போ, இந்த பிளாங்கெட் தான் எனக்கும் சின்ன பையனாக இருக்கும் போது எவ்வளோ உசுறு தெரியுமா அப்படின்னு நம்ம ஜிம்போ நிறைய கதைலாம் விட்டுட்டுருப்பேன். கதை விட்டுட்டு இருக்கும்போது கார் சடனாக போயிடும், பிளாங்கெட் மட்டும் நம்ம ஜிம்போ கையிலே மாட்டிக்கும். அப்புறமேல நம்ம ஜிம்போவும் ஸ்டேஷும் எப்படியாச்சும் அந்த காரை சேஸ் பண்ணி அந்த பிளாங்கெட்டை கொடுத்துணுமேனு ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடுவாங்க. அப்படியே சீன் மாறுது. நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா வந்துட்டு காரில் பாட்டை போட்டு செரி ஹாப்பியாக போயிட்டுருப்பாரு. இதை வந்து நம்ம பாஸ் பேபியும் டெம்பிள்டனும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம டெம்பிள்டன் அந்த பிக் எடுத்து காட்டுவார், போன வருஷம் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம், மீன் பிடிச்சலாம் அப்படின்ட்டு அந்த பிக்கில் காட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இடத்துக்கு போனோடனே ஒரு ஷாக்கு, எல்லோரும் ஷாக்கில் பார்ப்பாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பூட்டியிருப்பாங்க, பூட்டி நோ ட்ரெஸ்பாஸிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாத்தோட மூடும் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்போவும் ஸ்டேசியும் காட்டுவாங்க, அவங்க அந்த கார் பின்னாடியே வேகமாக ஓடுவாங்க. அப்புறம் நம்ம ஸ்டேசி வந்து நம்ம ஜிம்போவை தடுத்துருவாங்க, தடுத்து நீ வேகமாக ஓடிட்டே இருந்தீங்கன்னா காரில் தான் அடிபட்டு செத்து போயிடுவடா ஜிம்போ முட்டா பையலே, ஸோ ஓடாத அப்படிம்பாரு. நம்ம ஜிம்போ சொல்லுவாப்பில், நான் என் ஹார்ட் எதை சொல்லுதோ அதை தான் செய்வேன் அப்படிம்பார். அதுக்கடுத்து பிளாங்கெட்டை தூக்கி பிடிச்சி, நான் இந்த பிளாங்கெட்டை நம்மளுக்கு வழி காட்டும் அப்படிம்பாரு. அந்த பிளாங்கெட்டு போய் ஒரு வண்டியில் மாட்டிக்கும், வண்டியில் மாட்டினோடனே வண்டிக்குள்ளே இவங்க விழுந்துருவாங்க.
அப்புறம் டெம்பிள்டன் அவங்க அப்பா டெம்பிள்டன் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெம்பிள்டன் அவங்க அப்பா சரி அப்செட்டில் போயிடுவார். அப்போ நம்ம பாஸ் பேபியை நம்ம டெம்பிள்டன் இருந்துட்டு நம்மளுக்கு இது ஏதோ ஒரு வழி பண்ணியே ஆகணுமே அப்படிம்பாங்க. அப்போ நம்ம டெம்பிள்டன் எனக்கு இந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஏன்னா நிறையா மூவிஸில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கட்டையை வச்சு ட்ரை பண்ணுவார். நம்ம பாஸ் பேபி என்ன பண்ணுவார், இது அப்படி ஓப்பன் கூடாதா முட்டா போயில நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு ஹேர் பின்னை எடுத்து ஓப்பன் பண்ணுவார் அந்த பூட்டை. அப்புறம் நம்ம பாஸ் பேபி நினச்ச மாதிரி அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணினா அவங்க அப்பா பாப்பார் எப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம டெம்பிள்டனும் பாஸ் பேபியும் சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணோம் அது ஓப்பன் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு ஒரு கதையை விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஜிம்போவையும் ஸ்டேசியும் காட்டுவாங்க. நம்ம ஜிம்போ வந்து பைத்தியம் மாதிரி அந்த பிளாங்கெட் கூட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம ஸ்டேசி கட்டுப்பில் இருப்பாங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்கும்ட்டு பின்னாடி எந்திரிச்சு பார்த்தா போலீஸ்கார் இவங்களை துரத்திட்டு வரும். எதுக்குடா போலீஸ்கார் இவங்களை துரத்ததே அப்படின்னு பார்த்தா இவங்க வண்டிக்குள்ளே நிறையா கேஷ் இருக்கும், அதாவது இங்கே திருடா வண்டியில் ஏறிட்டாங்க. அப்படியே சீன் மாறுது. நம்ம டெம்பிள்டன் டெம்பிள்டன் அவங்க அப்பா எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேக்கில் போயிட்டு ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் பேபி ஒரு தூண்டில் எடுத்து நானும் பிடிப்பேன் அப்படின்னு பிடிக்கிறாரு. அதை வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு டெம்பிள்டன் அவங்க அப்பா கேமரா எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்போது ஒரு தூண்டில் ஒரு மீன் மாட்டிக்கும். மீன் மாட்டினோடனே நம்ம பாஸ் பேபி விட்டுருவாரு. விட்டோடனே ரெண்டு தூண்டிலும் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதுக்கடுத்து ஒரு போலீஸ்கார் வருவார். போலீஸ்கார் வந்து இந்த லேக்கோட கேட்டு உடஞ்சிருக்கு எவனோ உள்ளே பூந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறையா போலீஸ்கார் வந்துட்டு இங்கே பேங்க்லேருந்து ஒரு திருடன் திருடிட்டு போகிறான் அதெல்லாம் தெரியாதா முட்டா பையில வாடா எங்க அப்படின்ருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டேசியும் ஜிம்போவும் அந்த கார்க்குள்ள உட்காந்து எப்படியாச்சும் இந்த கார் நிறுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு கார்க்குள்ளேருந்து ஒரு டியூப் எடுத்து முன்னாடி போட்டு நீ ஒழுங்காக இந்த அட்ரஸ்க்கு போயிரு இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஜிம்போ பயமுறுத்துவார். அந்த திருடம் இருந்துக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் பயந்தாள் இல்லைடா அப்படின்னு நம்ம ஜிம்போக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி யார் நீ நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பின்னாடி கையை விட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜிம்போ ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேசி வந்துட்டு நான் தான் குட்டி பேய் அப்படின்னு நம்ம திருடனை பயமுடுத்த திருடன் அதை பார்த்து பயந்துக்கிட்டு போய் எங்கேயோ இடிச்சிருவான் செவத்தில் வண்டியை. அதுக்கப்புறம் அப்படியே சீன் மாறுது. நம்ம டெம்பிள்டனும் பாஸ் பேபியும் உருன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு மார்ஷ்மேலோ எப்படியாச்சும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தீ வேணும்ல அப்படின்ட்டு நெருப்பு உருவாக்கு பண்ணிட்டுருப்பாரு. ஆனால் அவரால் நெருப்பு உருவாக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி கதறுவார் எப்படியாச்சும் இதை சரி பண்ணுடா டெம்பிள்டன் இல்லைனா பேபியில் குறைஞ்சே போயிடுண்டா அப்படின்ட்டு. அப்போ நம்ம டெம்பிள்டன் இருந்துக்கிட்டு சரி நம்ம போன தரக்க ஃபோட்டோ எடுத்த ஸ்பாட்லேயே மறுபடியும் போய் ஃபோட்டோ எடுப்போம் ஒரு பர்ஃபெக்ட் பிக்சராக இருக்கும்ல இந்த வீக்கெண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அப்படியே சீன் மாறுது. நம்ம ஜிம்போவையும் ஸ்டேசியும் காட்டுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ளே கிடப்பாங்க. அந்த திருடம் போய் எங்கிட்ட மோதி இருப்பான். அப்புறமேல நம்ம ஸ்டேசி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு நம்ம கரெக்டான அட்ரஸ் வந்துட்டோம் பாரு இதுவும் 529 அதே அட்ரஸ் அதாவது அந்த குழந்தை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற ரூஃபில் ஏறி போவாங்க. ஏறி போகும்போது அங்கே வந்த போலீஸ்கார் வந்து குழந்தைங்க என்ன ரூஃப் மேலே ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அப்படியே சீன் மாறுது. நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா எல்லாருமே அந்த பர்ஃபெக்ட் ஸ்பாட்டுக்கு தேடி போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது எதுவுமே கண்டுபிடிக்கும் போது எல்லோரும் டயர்டாகிடுவாங்க. அப்படியே சீன் மாறுது. இப்போ வந்து நம்ம ஜிம்போவும் ஸ்டேசியும் அந்த குழந்தைகிட்ட அந்த பிளாங்கெட்டை கொடுக்க போகலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போய் அந்த பிளாங்கெட்டை கொடுத்தோன்னே அந்த குழந்தை அந்த பிளாங்கெட்டை வாங்கிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஜிம்போவும் ஸ்டேசியும் அந்த வீட்டோட ரூஃபில் ஏறி உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த போலீஸ்காரம்மா பார்த்து இந்த குழந்தைங்க இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும். இங்கே தான் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே ட்ரெஸ் பாசிங் பண்ணிட்டீங்க ஸோ உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம டெம்பிள்டன்னும் பாஸ் பேபியும் கோபமாயிருவாங்க. என்னடா நம்ம வீக்கெண்ட் இப்படிலாம் போகுதே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பாஸ் பேபி வந்துட்டு அவங்க அப்பாவை தள்ளி விட்டு வேகமாக ஓடுவார். எங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் ஸ்பாட் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அங்கே ஒரு பர்ஃபெக்டான பிக்சர் எடுக்கணும் அப்படின்ட்டு. இவரும் வேகமாக ஓடுவார். ஓடி போனோடனே அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம டெம்பிள்டன் சொல்லுவார் இந்த இடம் தான் அந்த இடம் சரி வாங்க இந்த இடத்துல ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிக் எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா கேமராவை எடுப்பார். கேமராவை எடுத்து அந்த கல் மேலே வச்சுட்டு ஆட்டோ கிளிக் வச்சுட்டு இவர் வந்து போஸ் கொடுத்துட்ருப்பார். போஸ் கொடுத்துட்ருக்கும்போது ஒரு காக்கா வந்து அவங்க கேமராவை தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போனோன்னா எல்லோரும் கட்டுப்புள்ள பார்ப்பாங்க. டேய் காக்கா கொடுத்துட்றா அப்படின்னு கத்துவாங்க. பட் ஆனால் அந்த காக்கா கடைசியாக கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு போயிடும். இதனால் எல்லாருமே டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீன் மாறுதுன்னு நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா பாஸ் பிபி எல்லாத்துலேயும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நம்ம டெம்பிள்டன் அவங்க அம்மா வந்து தான் இவங்க ரெண்டு பேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணோன்னே எல்லோரும் வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் பிபி பார்ப்பார் நம்ம ஜிம்போவும் ஸ்டேசியும் இவங்க எதிர்த்தாவில் இருக்க செல்லில் இருப்பாங்க. நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ரூஃப் மேலே உட்காந்துருந்தோம் பாஸ் அதனால் போலீஸ் எங்களை ஜெயிலில் போட்டாங்க அப்படிம்பாங்க. எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க பாஸ் அப்படின்னோடனே நம்ம பாஸ் பேபி சொல்லுவார் நீங்கள் குழந்தைங்கடா இந்த கம்பி சந்திலே நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படிம்பார்.
அதுக்கடுத்து டெம்பிள்டன் அவங்க அப்பா வந்துட்டு செகுத்தில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை மாட்டுவார். அது என்னடா ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மூணு பேரும் ஜெயிலில் இருந்த அக்யூஸ்ட் ஃபோட்டோ தான் மாட்டுவார். அவங்க அப்பா சொல்லுவார், நம்ம போனஸ்தோடு இந்த வருஷம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம்ல அப்படிம்பாரு. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சுது.